நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஜோதிட வீடியோ எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இந்த மாசம் என்ன பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கிறவங்களுக்கும், என்ன லக்கி டிக்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும், ராசி நட்சத்திரமே தெரியலனா கூட சொல்றவங்களுக்கும் இந்த வீடியோ சிறந்த வழிகாட்டியா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை முத முதலா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்க. நான் உங்க ஜோதிட குரு ஐஸ்வர்யா பேசுறேன். டெஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அதுல நிறைய தகவல் இருக்கு. ஏழரை சனி காலம், அஷ்டம சனி காலம், அதாஷ்டம சனி காலத்துல எப்படி சமாளிக்குங்கிற டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஒன்னாம் நம்பர்ல பிறந்தவங்களை பத்தி பொதுவான பலன்களை பார்க்கலாம். ஒன்னாம் எண் சூரியன். நீங்க 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் ஒன்னாம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம். புதிதாக வேலை தேடுவோருக்கு இந்த மாதம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிறப்பு உண்டு. சிறப்பான மாதம் இது என்று சொல்வதற்கு இல்லை என்றாலும், மோசமாக இருந்திடாது என்று திட்டவட்டமாக சொல்ல முடியும். இடமாற்றம், மாறுதலும், புத்துணர்ச்சியும், ஆறுதலும் நல்ல பலன் தரும். கணவன் மனைவி இதுவரை இருந்திராத ஒற்றுமை மற்றும் அந்யோன்யம் உண்டு. தூரத்து உறவினர் கலகம் கொஞ்சம் உண்டு, கவலை தரும். சுய கௌரவம், மேன்மை உண்டு. அரசு மற்றும் நிர்வாகம் தொடர்பான செயல்கள் சிறிது தாமதப்படும். எதிர்பாலினத்தவரால் எதிர்பாராத சங்கடங்கள் இருக்கும். நண்பர்கள் மற்றும் சகோதரர் ஆதரவு உண்டு. எதிர்பாராத புதிய செலவுகளால் பணத்தட்டுப்பாடு இருக்கும். எதிர்கால திட்டம் கூர்மையாக இருக்கும், வாய்ப்பு உண்டு. பெண்களால் ஆதரவு கிடைக்கும். மகள் அல்லது மருமகள் புரிந்திடாமல் சோதனையாகவும் எதிர்மறையாகவும் செயல்பட வாய்ப்புண்டு. இடமாற்றம் என்பது சாதகம்தான். இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தருபவை நிறம் சிவப்பு, எண் 3, கிழமை வியாழக்கிழமை, தெய்வம் சிவபெருமான். இரண்டாம் எண் சந்திரன். நீங்கள் 2, 11, 20, 29 ஆகிய ஏதேனும் ஒரு தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் இரண்டாம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என பொதுவாக நாம் சொல்லலாம். இம்மாதம் சற்று குழப்பத்துடன் கூடிய தடுமாற்றத்துடன் மனக்குழப்பம் ஏற்படும். எதிலும் உடனே முடிவெடுக்க விடாமல் தடுக்கும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை தற்காலிக வருத்தம் தரும். திட்டமிடாத எதிர்பாராத நீண்ட தூர பயணம் சோர்வும் அலைச்சலும் தரும். வாகன வகையில் செலவு உண்டு. கணிசமாக வந்த பணம் எதிர்பாராத செலவு தரும், அதலால் கரையும். அஜீரண கோளாறு வந்து நீங்கும். உணவு மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளில் சற்று நிதானம் தேவை. இந்த மாதம் எதிலும் தாமதம் நன்மைக்கே. தாமதித்தாலும் வெற்றி உண்டு. பெரியோர் வழிகாட்டுதல் புரிந்து நடந்தால் நன்மை உண்டு. வீடு மாற்றம் உண்டு. தாய்ஸ்தானத்தில் உள்ளவர்களாலும் சகோதரி ஸ்தானத்தில் உள்ளவர்களாலும் நன்மைகள் உண்டு. உணவு பழக்கத்தை மாற்றும் வாய்ப்பு உண்டு. உணவு கட்டுப்பாடு நன்மை தரும். எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் உணவு சார்ந்த சில குழப்பங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். இப்போது அதிர்ஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தருபவை நிறம் வெள்ளை நிறம், எண் 5, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தெய்வம் மகாலட்சுமி. மூணாம் எண் குரு. நீங்கள் 3, 12, 21, 30 ஆகிய ஏதேனும் ஒரு தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் என மூன்றையும் கூட்டினால் மூணாம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சில முக்கியமான பொறுப்புகள் அதிகரித்து நேரமின்மை சிரமப்படுத்தும். புதிய முயற்சிகள் சவாலாக இருக்கும். உங்கள் ஆலோசனை பிறருக்கு தேவைப்படுவது என்பது அங்கீகாரம் உண்டு என்றாலும், அது உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும். குடும்பத்தினருடன் அனுசரித்து போவது அவசியம். உங்கள் நிர்வாக திறமை பிறரை ஆச்சரியப்படுத்தும். பணவரவில் தாராளம் இருக்கும். உழைப்பு இரட்டிப்பாகும். பயணங்கள் சோர்வு தரும். நிலுவையில் இருந்த உங்கள் பணம் கிடைக்கும். நகை ஆபரணங்கள் வரவு உண்டு. உறவினரால் புதிய கவலை உண்டு. சோர்வு நீங்கினால் சுகம் உண்டு. உங்கள் கௌரவம் பெண்களால் கலங்கப்படும் வாய்ப்பு உண்டு. வயதில் மூத்த பெண்களுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு. இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தருபவை நிறம் ரோஜா நிறம், எண் 1, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தெய்வம் சிவபெருமான். இப்போது தொடர்ந்து நம் நான்காம் நம்பர் பத்தி பார்க்கலாம். நாலாம் எண் ராகு. நீங்கள் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் என மூன்றையும் கூட்டினால் நாலாம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கும் என்று சொல்வதில் தவறில்லை. இப்போது இதுவரை தாமதித்த முயற்சி இப்போது செயல்வடிவம் பெற்று மனமகிழ்ச்சி தரும். புதிய நண்பர்கள், புதிய அறிமுகங்கள் என சில நன்மை தரும். ஏற்பாடு, திருமணம், பேச்சு மேலும் தாமதம் உண்டு.
உறவினர்களால் தடை உண்டு, அந்நியர்களால் அனுகூலம் உண்டு, உத்தியோகம், வியாபாரம் என சில முக்கியமானவற்றில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத செலவும் உண்டு என்றாலும் அதனை நீங்கள் சமாளிக்க முடியும். புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். வெளிநாட்டு தொடர்பில் உள்ள அந்நியரால் அனுகூலம் உண்டு. தந்தையின் ஆதரவு நல்ல பலன் தரும் உங்களுக்கு, மற்றும் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சிறிய மாற்றமே தரும் முன்னேற்றம் கலப்பு உண்டு. அறிமுகமான இடத்தில் திருமணம் கைகூடும் வாய்ப்பு உண்டு. விருந்து உபசரிப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. இப்போது உங்களுக்கு அயிஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் வெள்ளை நிறம், எண் 4, கிழமை செவ்வாய்க்கிழமை, தெய்வம் துர்கை அம்மன். தொடர்ந்து நாம் 5 நம்பர் பத்தி பார்க்கலாம். நீங்கள் 5, 14, 23 ஆகிய ஏதேனும் ஒரு தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் என 3 கூட்டினால் 5 எண் வரும் என்றால், நீங்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாற்றங்கள் தரும். இம்மாதம் சில முக்கியமான சிந்தனைகள் மற்றும் இதனால் வரை தாமதித்து வந்த செயல்கள் பலவும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். நெருங்கிய உறவு உங்கள் தன்னம்பிக்கையை அசைத்து பார்க்கும். உங்களுக்கு பிறரின் அனுகூலம் உண்டு. சுற்றம் குற்றம் கண்டுபிடிக்கும். இப்போது உங்களின் இயல்பான வேக திறமை பிறருக்கு புரியாது. உள்ளுணர்வு துல்லியமாக இருக்கும் காலம் இது. பணத்தட்டுப்பாடு பெருமளவில் இருக்காது. பெரிய எதிர்பார்ப்புகள் குறித்து சிந்தனை இருக்கும். வெளிவட்டாரத்தில் மரியாதை மேலும் கூடும். குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லை என்பது வருத்தம் தரும். அலட்சியம் அபராதம் தரும். தொடர் முயற்சிகள் வெற்றி தர தொடங்கும். புதிய பொருட்கள் வாங்கும் நிர்பந்தம் ஏற்படும். வரவும் செலவும் கட்டுக்குள் இருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே வாக்குப்பளிதம் உண்டு. நல்ல மாதங்களில் இதுவும் ஒன்று. இப்போது உங்களுக்கு அயிஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் சாம்பல் நிறம், எண் 5, கிழமை புதன்கிழமை, தெய்வம் மகாவிஷ்ணு. இப்போ நாம் தொடர்ந்து 6 நம்பர் பற்றி பார்க்கலாம். 6 எண் சுக்கிரன். நீங்கள் 6, 15, 24 ஆகிய ஏதேனும் ஒரு தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் என 3 கூட்டினால் 6 எண் வரும் என்றாலோ, நீங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சில சாதகமான நிகழ்வுகள் நடக்கும். நல்ல மாதம் என்று சொல்லலாம். இம்மாதம் புதிய வாகன வரவு உண்டு. திட்டமிடாத திடீர் பயணம் கூட சுகம் தரும். உறவினர் விருந்தினர் வரவு மற்றும் சந்திப்பு கலகலப்பு தரும். திருமணம் சற்று தாமதப்படும். தேடுதலில் உள்ள தவறுதல் காரணமாக இருக்கும். அரசு வழியில் அபராத வாய்ப்பு உண்டு என்பதால் கவனம் தேவை. இதுவரை தேக்க நிலையில் இருந்து வந்த நிலைமை மாறி இப்போது பண உறவு பெரிய அளவில் உண்டு. எதிர்பாராத வெற்றி உண்டு. அஜீரண கோளாறு வந்து நீங்கும். கணவன் மனைவி அந்யோனம் மேம்படும். குழந்தை செல்லும் எதிர்பார்ப்பவருக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்தி உண்டு. முதலீடுகள் குறித்து சிந்தனை சற்று தள்ளி போகும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பு கவனம் தேவை. இம்மாதம் உங்களுக்கு பூலோக சொர்க்கம் என்றே சொல்லலாம். இப்போது உங்களுக்கு அயிஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் ஒளிரும் வெள்ளி நிறம், எண் 6, கிழமை வெள்ளிக்கிழமை, தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி. இப்போ நாம் தொடர்ந்து 7 நம்பர் பற்றி பார்க்கலாம். 7 எண் கேது. நீங்கள் 7, 16, 25 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் என 3 கூட்டினால் 7 எண் வரும் என்றாலோ, நீங்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என பொதுவாக நாம் சொல்லலாம். தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளும் புதிய முயற்சியும் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ள உங்களுக்கு இம்மாதம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பல குழப்பங்கள் மற்றும் தடைகள் தீர்வு பெறும் மாதம் இது. இதனால் வரை புரியாமல் இருந்து வந்த சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். குடும்பத்தினரிடம் அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. ஆன்மீக வழிபாடும் ஆன்மீக பயணமும் உண்டு. கணவன் மனைவி உறவும் சுகமும் மகிழ்வும் உண்டு. உறவினர் வரவு சிறிய தூரம் குறைவான தூர பயணம் தரும். பணவரவில் இதுவரை இருந்த தடை மெதுவாக நீங்கும். பொருளாதாரம் சீராக இருக்கும். வேலைப்பளவு பெருமளவில் குறையும். கௌரவமும் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். விரக்தியின் எல்லை வரை சென்றவர்களுக்கு அனுபவமே வழிகாட்டுதலாக அமையும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான மாதம் இது. நிறைய லாபம் வந்தாலும் வரவுக்கு மிஞ்சி செலவும் உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்தவும் வருமானத்தை அதிகரிக்கவும் புதிதாக திட்டமிடுபவர்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருக்கும் விந்தையான அமைப்பு உள்ளது. இப்போது இவர்களுக்கு அயிஷ்டம் தரும் தகவலை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் ஒளிரும் வெண்மை நிறம், எண்கள் 6, கிழமை வெள்ளிக்கிழமை, தெய்வம் பிள்ளையார். இப்போ நாம் தொடர்ந்து 8 நம்பரை பற்றி பார்க்கலாம். 8 மீன் சனி. நீங்கள் 8, 17, 26 ஆகிய ஏதேனும் ஒரு தேதிகளில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது ஒருவர் பிறந்த தேதி மாதம் வருடம் என 3 கூட்டினால் 8 எண் வரும் என்றாலோ, அவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என பொதுவாக நாம் சொல்லலாம். இம்மாதம் உழைப்பு இரட்டிப்பாகும் என்றாலும் தாராளமான பொருள் வரவு உண்டு மற்றும் பண வரவு உண்டு. நல்ல மாதங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம்.
ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சகோதர உறவில் செலவும் விரயமும் உண்டு. இதுவரை இருந்த மேலதிகாரிகளின் தொல்லை மெல்ல மெல்ல விலகும். வியாபார விரிவாக்கம் செய்தது நல்ல பலன் தரும். புதிய வேலை தேடுவோர் பணியில் சேரும் மாதம் இது. உறவினர் நல்ல தகவலுடன் வருவார். அதிக பொறுப்புகள் ஏற்றாலும் படிப்படியாகத்தான் பணிச்சுமை குறையும். உடல்நிலையில் கவனம் தேவை. ஆடம்பர மோகம் திணிக்கப்படும் வகையில் வீசப்படும் வலையில் சிக்காதிருந்தால் நலம். தந்தை வழியில் நன்மையும் அனுகூலம் உண்டு. நேரமின்மை புதிய சவால்களை தரும். ஓய்வு நேரையும் குறையும். ஓய்வும் மாறுதலும் தேவைப்படும். வேலையில் தேக்க நிலை நீடிக்கும். உங்கள் அறிவுரை பிறருக்கு தேவைப்படும். அத்தியாவசிய தேவைக்கு செலவு செய்யாமல் இருப்பது எந்த முடிவும் எடுத்து செயலில் இறங்காமல் நாட்களை கடத்தவும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறீர்கள் என்பது புரிய வைக்கும் மாதம் இது. வருமானம் உயர ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தகவல்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தருவே நிறம் அடர்த்தியான நீல நிறம், எண்கள் 3, கிழமை வியாழக்கிழமை, தெய்வம் ஆஞ்சநேயர். இப்போ நாம் தொடர்ந்து 9 நம்பர் பற்றி பார்க்கலாம். 9 எண் செவ்வாய். நீங்கள் 9, 18, 27 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ அல்லது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் என 3 கூட்டினால் 9 எண் வரும் என்றாலோ நீங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எனலாம். பொதுவாக சொல்லலாம், இம்மாதம் சில தடைகளை கடந்து நீண்ட முயற்சிக்கு பின்னர் வெற்றி உண்டு. எப்போதோ கிடைக்க வேண்டிய வெற்றி இப்போது தாமதமாக கிடைக்கும் வெற்றி எனலாம். பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு. விரும்பிய திருமணம் சிறிது குழப்பம் மற்றும் தாமதத்துக்கு பின்னர் உறுதி செய்யப்படும். தூரத்து உறவினர் வகையில் கலகம் வரும். உறவினர்கள் மூலமாகவே கலகம் தீரும். எதிர்பாராத நீண்ட துயர பயணங்கள் மகிழ்ச்சி தரும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகள் உண்டு. அரசு உத்தியோக முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி உண்டு. வேலையில் சாதாரணமான மாற்றம் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி அந்யோனியம் மகிழ்ச்சி தரும். விளையாட்டுத்துறை சேர்ந்தோருக்கு சாதிக்க அடித்தளம் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நலம். வியாபாரிகளுக்கு லாபம் இரட்டிப்பாகும். தடைகளுடன் கூடிய முன்னேற்றம் ஏற்படும். தொடர் முயற்சி தேவைப்படும் மாதம் இது. தடைகளுக்கு பின்னர் வெற்றி உண்டு. புதிய பொருட்கள் சேரும். புதிதாக சொத்து அல்லது வாகனம் வாங்குவீர்கள். சோதனைகள் குறையும். மெல்ல வெற்றிகள் தொடரும். இப்போது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரவில் தகவல்களை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தருபவை நிறம் ஆரஞ்சு நிறம், எண்கள் 6, கிழமை வெள்ளிக்கிழமை, தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் ரங்கநாதர். எழறி சனி காலத்தில் அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி காலத்தில் எப்படி சமாளிக்கிறது என்ற ஸ்டிப்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். தவிர்க்க முடியாத அவசியம் ஏற்படும் மற்றும் புது துணி எடுங்க. மற்ற நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண துணியை துவச்சி யூஸ் பண்ணுங்க. செயற்கையாக அலங்காரம் செஞ்சுக்கிறத நிறுத்திட்டு கேஷுவலாக இருங்க. முடியாதவர்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. இதை செஞ்சு பாருங்க, சனி உங்களை பாதிக்காது. மீண்டும் ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.